தமிழ் கழுகு. அதிமுக தேர்தல் முடிவுக்கு அப்புறமா ஒரு முக்கியமான மாற்றத்தை செய்ய இருக்காரா இபிஎஸ்? நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறமா சில முக்கியமான முடிவுகளை எடுக்க இருக்கிறாராம் இபிஎஸ். அதுல முதல் விஷயம், ஏற்கனவே திட்டமிட்டபடி ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற முக்கியமான முடிவு தானா? அதிமுக தான் இந்த விஷயத்தை ஆரம்பிச்சாலும் கூட திமுக மாவட்ட செயலாளர் விஷயத்துல இதே அப்ரோச்சை நோக்கி வேகமா நகர அதிமுக மாவட்டங்கள்ல அதிரடி காட்ட முடிவெடுத்திருக்கிறாராம் இபிஎஸ். இந்த விஷயத்துல ஆரம்பத்திலிருந்தே பிடிகொடுக்காம இருந்த முன்னாள் அமைச்சர்களை தேர்தல் முடிவுகளை காட்டி சம்மதிக்க வைக்கிற ஐடியாவில் இருக்கிறாராம் இபிஎஸ். குறிப்பா வட மாவட்டங்களில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் சில பேர்கிட்ட 5 மற்றும் 5க்கும் அதிகமான தொகுதிகள் இருக்கு. அவங்க தான் இந்த பட்டியல முதல் ஆளா இருக்காங்களாம். ஆனாலும் இந்த முடிவுக்கு ஒத்துக்க மாட்டோம்னு முரண்டு பிடிக்கிறாங்களாம் முன்னாள் அமைச்சர்கள் சில பேர். நாடாளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சின்னு நாங்க ஒழுங்காதான் வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னு எதிர்குரலையும் எழுப்புறாங்களாம். 2026 தேர்தலுக்கு டார்கெட் விஜய்னு ஃபிக்ஸ் பண்ணி வேலையை தொடங்கி இருக்கு திமுக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.